ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து வெஜிடேரியன் ஃபுட் எடுத்துப்பாங்க, பட் ஆனால் சரியான விகிதத்தில் அவங்க காய்கறி பழங்களை அவங்க உணவில் சேர்த்துக்கலைன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நார்ச்சத்து ரொம்ப கம்மியாக போயிடும். நார்ச்சத்து குறைவானால் அது வந்து நம்ம இதயத்தில் இருக்க கொழுப்புகளை கரைக்காமல் விடுறதுனால ஃப்யூச்சரில் ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நம்மளோட ஃபுட்டில் டெய்லி வெந்தயத்தை பயன்படுத்த நம்ம வந்து பழகிக்கணும். இன்றைக்கி நம்ம சேனலில் வெந்தயத்தை வச்சு ரொம்ப வாசனையான, ரொம்ப சுவையான ஒரு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சுவையான பொருட்கள் நம்ம என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த அளவு எல்லாமே நான் இந்த ஸ்பூனில் தான் மெஷர் பண்ணிக்கிட்டேன். ஸோ 2 ஸ்பூன் வெந்தயம், 2.5 ஸ்பூன் துவரம்பருப்பு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, 1/2 ஸ்பூன் வந்து கடுகு. இது எல்லாமே நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். இதில் மிளகு ஜீரகம் வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வெந்தயத்தோட வாசனையோடு தான் இருக்க போகுது. இது ரொம்பவே அரோமேட்டிக்காக இருந்தது. தக்காளி 2, புளி தேவையான அளவு. இப்போ இதுதான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ஸு. இப்போ நம்ம ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் தக்காளியை மட்டும் அரைச்சி இப்போ எடுத்துக்க போகிறேன் பேஸ்ட் மாதிரி. இது கூட நான் வேறு எந்த பொருளையும் ஆட் பண்ணல. இப்போ நான் இந்த கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டிய பொருளெல்லாம் ஆட் பண்ண போகிறேன். துவரம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கடுகு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து செவக்கிற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போதே கடுகு வந்து பொரியும், அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க, போதும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது டயட்டு. ஸோ டயட்டை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பாடியை நம்ம டீடாக்சிஃபை பண்ணணும், அதாவது அந்த நச்சு பொருட்களை எல்லாம் உடம்புலேருந்து வெளியேற்றணும். நச்சு பொருள்னு சொன்னால் கொலஸ்ட்ரால், வேறு நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து நமக்கு சேர்ந்த நச்சு பொருட்கள். இதையெல்லாம் சிறப்பாக செய்கிறது பார்த்திங்கன்னா இந்த வெந்தயம். ஸோ இந்த வெந்தய ரசத்தை நம்ம வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்க நச்சு பொருள் ஈஸியாக வெளியேறிடும். இப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். ட்ரை ரோஸ்ட் பண்ண பொருளை எல்லாம் வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெந்தயம் வந்து டயபெட்டிக்ஸ், ஹார்ட் அட்டாக், பிபி இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சிறந்த மருந்து. இது நம்ம உணவுலையே இருக்குது, நம்ம அன்றாடம் பயன்படுத்தினாலே போதும். இப்போ நம்ம ரசத்தை வந்து கரைக்க போகிறோம். நம்ம அரைச்ச தக்காளி விழுதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு புளி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் தண்ணி விட்டு தேவையான புளிப்பை வந்து நம்ம இப்போ இந்த ரசத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். உப்பு வந்து நீங்கள் இப்போவே டேஸ்ட் பண்ணிக்கோங்க, வேணும்னா கூடயும் எக்ஸ்ட்ராவாக நம்ம இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதெல்லாம் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ பூண்டை வந்து தோலோடவே நான் இடித்து ஆட் பண்ணிக்கிறேன், நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. பூண்டை வந்து நம்ம எண்ணெயில் கடுகு போட்டுட்டு வதக்கும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும் அந்த ரசம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம். எண்ணெய் வந்து 2 ஸ்பூன், கடுகு வந்து 1 ஸ்பூன், நம்ம இடித்து வச்ச பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இந்த பூண்டை வந்து 1-2 நிமிஷம் வந்து நம்ம எண்ணெயில் வதக்கினோம்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். நான் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து 2 ஸ்பூன் வந்து நம்ம அரைச்சி வச்ச வெந்தய பொடியை இதில் ஆட் பண்ணிடலாம். இதையும் ஜஸ்ட்டு நம்ம வந்து வாணலியில் ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம தக்காளி, தண்ணி எல்லாமே ஆட் பண்ணி கரெக்டான பக்குவத்தில் புளி எல்லாமே கரைச்சி வச்சதை அப்படியே ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டுட்டோம். ஜஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ரசம் வந்து நொர வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லி தழையை வந்து தூவிக்கலாம்.
ரொம்பவே வாசனையான டேஸ்டான அதை விட முக்கியமாக ஹெல்த்தியான நம்மளுடைய வெந்தய ரசம் தயாராகிடுச்சு. இந்த வெந்தய ரசத்தை நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த டயபெட்டிஸ், ஹார்ட் அட்டாக், அதுக்கப்புறம் ஒபிசிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம விடுபடலாம். இந்த ஹெல்த்தி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.